ரிசர்வ் டே வான்கடை மைதானத்தில் மாற்ற போகிறாங்களா, ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. சேம் டைம் நடுவர்களை கிட்டத்தட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸ் அடிக்கவே போயிட்டாங்க. மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ரிசர்வ் டே அப்டேட் பண்ணாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு அதாவது சண்டே நைட்டு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அண்ட் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கடுமையான வாக்குவாதம் பண்ணாங்க பிசிசியோட. ஏன்னா அகமதாபாத் ஸ்டேடியம் வேணா, எங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு வான்கடையை மாற்றுங்க, அப்படி இல்லைன்னா மதியம் 3:30 அந்த டயத்தில் மேட்ச் நடத்துங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்கல ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டாங்க என்றே சொல்லலாம். அதற்கு பின்னணி ஒரு மிகப்பெரிய காரணம் ஒளிஞ்சிருக்குங்க. அதாவது குஜராத் யாரோட ஆதிக்கம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இப்போ இன்றைக்கும் அகமதாபாத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் நேற்று எப்படி மழை பெஞ்சது அதே மாதிரி தான் பொழியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேட்ச் நடக்கலைன்னா என்ன ஆகும்னா, ஒரு ஓவர் தான் கெடு கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்துட்டு குஜராத் ஒத்துக்கல. சூப்பர் ஓவர் கரெக்டாக 1:20 வரை இன்றைக்கி வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது 1:20 மழை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஓவர் சூப்பர் ஓவர், அதில் பாருங்கள் வெற்றியை தீர்மானிக்கணுமாம்மா. இதெல்லாம் என்னங்க குடும்பம், அதாவது நம்ம ரெண்டு மாதம் கண் முழிச்சு போராடுறோம், பிளேயர்கள் அங்கேருந்து இங்கே பறக்கவும் இங்கேருந்து அங்கே பறக்கவும் எவ்வளோ நாலேஜை யூஸ் பண்ணி ஃபைனல் வந்திருக்காங்க, ஒரு ஓவர் தானாம்மா. இதுக்கு ஒத்துக்கிறவே இல்லைங்க. கடுமையான வாக்குவாதம் இன்ன வர போய்கிட்டு இருக்கு. அன்பேர் அண்ட் பிஸை அண்ட் சேம் டைம் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க ஃபார்வேர்டு என்னென்னா எப்படியாவது குஜராத் வின் பண்ணணும் நினச்சி பாருங்களேன். ஒரு ஓவர் வச்சு அது உருப்பிடுமாங்க இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட், அதுதான் ஒத்துக்கல. பட் நடுவர்கள் வந்துட்டு இல்லையா இது தயார் ரூல்ஸ் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல ரசிகர்கள் கோவப்பட்டாங்கன்னு வைங்களேன். நடுவர்கள் அண்ட் பிஸை பார்த்து ஸ்லெஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்த குஜராத் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலே வெறி ஆகிட்டு அவங்கள அட்டிக்க இப்படி மிகப்பெரிய மோதல் களத்தில் ஏற்பட்டது. சேம் டைம் அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தை கட்டியிருக்காங்க, உள்ளே ஒன்றுமே இல்லைங்க சேஃப்டி. இப்போ சிஎஸ்கே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஓவருக்கு நாங்கள் ஒத்துக்கிற முடியாது, இவ்வளோ பெரிய டோர்மெண்ட், டெஃபினட்டாக ஒரு 12 மேட்சாவது நடத்தணும், ஏன்னா இன்றைக்கி மழை பொழியுமாங்க, ஃபுல்லாக 2 மழை இருக்குன்னு சொல்லப்படுகிறது. மதியம் வந்துட்டு சுள்ளுன்னு வெயில் அடிக்கும், அதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. வெப்பசலனம், அதாவது நான் நேற்றே சொல்லியிருப்பேன், நீராவி அப்படியே மேலே போயிட்டு மழையாக வருங்க. அதனால் வானிலை மையம் 2 இருக்குன்னு சொல்லி அதே இரவு 7:30 வைக்கிறது சேட்டை தானே செய்யமான்னு சொல்கிற மாதிரி, அதுதான் மதியம் 3:30 வச்சு தொலைங்கடா, அதான் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டாங்களே, 3:30 வச்சிங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருங்க, 6 மேலே தான் மழை வருமாமா. சரி ஓகே, இது உங்களால் பண்ண முடியாதுன்னா ஒரு 2 கூட வெயிட் பண்ணுங்கள். வான்கடை மைதானத்தில், அதாவது ரெண்டு பேருக்குமே சாதகம் பாதகம் இல்லாமல் வான்கடை மைதானத்தில் மேட்ச்சை நடத்தலாம். ஏன்னா குஜராத்துக்கும் ஃபேவராக இருக்கும் அண்ட் சேம் டைம் சிஎஸ்கேவுக்கும் ஃபேவராக இருக்கும்னு வைங்களேன். இந்த வென்யூவில் வந்துட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லியுமே சிஎஸ்கே நிர்வாகம் இல்லை இல்லை டெஃபினட்டாக அகமதாபாத்தில் தான் நடக்கும், பாருங்கள் அவங்களுக்கு ஃபேவராக, ஏன்னா இந்த நாளில் தான் வந்துட்டு குஜராத் சாம்பியன் வின் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்போ அதெல்லாம் டார்கெட் பண்ணி டெஃபினட்டாக, அதாவது 1:20 வரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நைட்டு 1:20 வரை வெயிட் பண்ண போகிறாங்க. ஒரே ஒரு ஓவர் சூப்பர் ஓவர், அதுதான் சிஎஸ்கேவுக்கு கடைசியாக கெடு கொடுத்துருக்காங்க. இதற்கு ஓகே பண்ணலாம், அதனால தான் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா கட்டுமையான ஸ்லெட்ஜிங், கிட்டத்தட்ட நடுவர்கள் பிசியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொச்சையாக பேசி மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்குன்னு வைங்களேன். அப்படி இல்லைன்னா மதியம் 3:30 நேரத்தை மாற்றுங்க அகமதாபாத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா, இல்லை மிகப்பெரிய அரசியல் பண்ணுறாங்களா குஜராத்தை ஜெயிக்க வைக்க? ஏன்னா என் நேற்று மாதிரி மழை ஃபுல்லாக பேஞ்சிட்டு மேட்ச் நடக்கலைன்னு வைங்களேன், பாயிண்ட் டேபிளில் யார் முதல் பிளேஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களாம்மா. அப்போ ஜிடி தான் முதல் பிளேஸில் இருக்காங்க, அவங்களுக்கு கப்பை கொடுத்துருவாங்க. ஏகப்பட்ட பிளான் நடக்குதுங்க குஜராத் அப்படியே மேலே ஏற்றி விட. பட் இதற்கு இன்னொரு ரூல்ஸும் இருக்குது, யார் அதிக முறை சாம்பியன் வின் பண்ணாங்க அதை இவங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் கப்பு கொடுக்கணுமாம்மா. அதாவது ஐபிஎல்ல 4 சிஎஸ்கே சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த கப்பை கொடுக்கணும். பட் பாருங்களேன் ரூல்ஸை, அதாவது சட்டம் யார் கையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளச்சிக்கிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வளச்சிருக்காங்க என்றே சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா மழை இன்றைக்கி வரக்கூடாதுங்க 6 மேலே, ஆனால் வரும்னு சொல்லி தொலைஞ்சிருக்காங்க. கடவுளை வந்துட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. சூப்பர் ஓவர் வச்சா 1:20 நம்மளால ஜெயிக்க முடியுமா, கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கடைசி சந்திக்கிறேங்க.